ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங் ரோஸ். இன்னைக்கு நம்ம வெறும் மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹெல்தியான லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த மூணு இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம்னு நம்ம பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 8-10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சு சாக்லேட் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு இப்படி பவுடராக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸையும் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்க போகிறோம். மிக்சியில் இது அரைப்படலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லேசாக நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக அரைப்படும். இப்போ நம்ம அழகாக அடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை பவுடராக்கி வச்சுருக்கோம்ல, அதை தட்டணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸையும் தட்டிடுவோம். இதில் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது அந்தளவுக்கு. நம்ம டேட்ஸும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டவ் கிடைக்கும். இப்போ நம்ம டவ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை அதை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுலையும் அழகாக சின்னதாக இப்படி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு சின்ன ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. லாலிபாப் மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையில் அதை குத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை சாக்லேட்டில் டிப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை ஸ்ப்ரிங்க்ளர்ஸ்லேயும் டிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறும் சாக்லேட்டில் மட்டும் டிப் பண்ணி வைங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே எல்லா உருண்டையும் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஹெல்த்தியான லாலிபாப் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி லாலிபாப் வீட்லேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நம்ம வேர்க்கடலை டேட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.